நாள் சகல மாணவர்களுக்கு தெரிவிப்பது என்னண்டா, வர வெள்ளிக்கிழமை நம்ம ஊர் காளியம்மன் கோவில் திருவிழா கும்பிடுறத பத்தி ஊர் பெரியவங்க கூடி முடிவெடுத்துக்கலாம் சாமி. அதனால வீட்டுக்கு ஒரு ஆள் வந்து கண்டிப்பா கலந்துக்கிறன, தலைக்கட்டுக்கு ஒரு ஆள் வந்து தப்பாம கலந்துக்கிறன, வெளியூர்ல ஆள் இருந்தா கொஞ்சம் வருஷா சொல்லி விடுங்க, உள்ளூர்ல ஆள் இருந்தா உங்களை கலந்துக்க சாமியே. ஏப்பா சொல்லுப்பா. திருவிழாண்டு வந்தாத்தியா, வீடும் சரி மனுஷன் மனசும் சரி சுத்தமா பளிச்சுண்டு வெள்ளடிச்சமே ஆகி போகல. அசந்தாப்பா, எத்தனை சாதிச்சனா பார்க்கணும் பார்க்கணும்னு கண்ணு பூக்க காத்திருக்கு. ஆமாப்பா, அவங்களுக்கு இந்த நல்ல செய்தி சொன்னா எவ்வளவு சந்தோஷப்பட மாட்டாங்க. ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. என்னப்பா ஊர்ல இருக்கிற பேரை பத்தி ஆகுதுச்சா? ஆமாப்பா, பொங்க வச்சு கூச கட்டி அத பங்கு வச்ச தப்ப புண்ணியம். ஆமா ஆமா, அது பேரு பள்ளையம் வச்சிருக்கோம். இந்த கூப்பிட்டுருவோம். ஏமா, உன் போன் அடிக்குதுமா. அண்ணே கொஞ்சம் இத பாத்துக்கங்க. சரிப்பா. போது போது ரிங்கு போது. போன் அடிச்சிட்டே இருக்கு எடுமா. ஹாய் சித்தப்பா. ஹலோ சித்தப்பா, எப்படி இருக்கீங்க? ஆமா சித்தப்பா தான் பேசுறேன். ஏத்தா நல்லா இருக்கியாத்தா? ஆ ரொம்ப நல்லா இருக்கேன் சித்தப்பா. அப்புறம் சித்தப்பா என்ன ஏதாவது விசேஷமா? ஆமாத்தா, விசேஷம் தான். நம்மூர் கோயில்ல திருவிழா கும்பிட போறாங்கத்தா. என்ன சித்தப்பா சொல்றீங்க, நிஜமாவா சொல்றீங்க? என்னமா அப்ப நம்ப மாட்டியா நீ? ஆமா சித்தப்பா, நீங்களும் இந்த வருஷம் நடந்துரும் அடுத்த வருஷம் நடந்துரும் சொல்லிட்டு தான் இருக்கீங்க. ஆனா திருவிழா நடந்த மாதிரி இல்லையே. நம்புப்பா, இந்த வருஷம் கும்பிடுதான் போறோம். நம்பு சித்தப்பன. எனக்கு ஒண்ணு இல்ல சித்தப்பா, பேத்தி தான் நம்ப மாட்டேங்கிறா. அவதான் ஊர்ல இருக்க சொந்த பந்தத்தை எப்ப பாக்குறது எப்ப பாக்குறதுன்னு கேட்டுட்டே இருக்கா. நானும் திருவிழா வருமா எல்லாரும் சேர்ந்து போலான்னு சொல்லிட்டு தான் இருக்கேன். அவகிட்ட ஒரு வார்த்தை நீங்களே சொல்லிருங்க. ஏத்தா குடுத்தா, என் பேத்திட்டு குடு, என் ஜெல்லத்திட்டு குடு. தீபிகா, தீபிகா. அம்மா. என்னம்மா? தாத்தா உன்கிட்ட பேசணுமாண்டா. என்னன்னு கேளு. ஹலோ தாத்தா, எப்படி இருக்கீங்க? தாத்தா நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்கடா செல்லம். நான் நல்லா இருக்கேன் தாத்தா. அப்புறம் நீ அப்பா அம்மா எல்லாம் திருவிழாக்கு வந்துருங்கடா. போங்க தாத்தா, நீங்க எப்பவுமே இப்படிதான் சொல்றீங்க, நான் நம்ப மாட்டேன். என்னத்தா தாத்தா சொல்ற, நீ நம்ப மாட்டியா? இப்ப திருவிழா சாட்டுறத நீயே கேளு. ஏப்பா ஏய், ஏ முடியலையே. நானா சாமி? இங்க வாப்பா, ஏய் இங்க வாப்பா. வர சாமி. முனியாண்டி சொல்லுங்க. என் பேச்சு அசாம்ல இருக்காப்பா, அவ நம்ம ஊர்ல நல்லா கும்பிடும்டா, நம்பவே மாட்டேன்றாப்பா. அப்படியா சாமி? நாலு தடி தட்டாப்பா. சரி சாமி, சரி சாமி. பொறு 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 பொறப்பா. ஏமா தீவிகா கேளுமா, கேளு அடிப்பா. இதனால் சகல மாணவருக்கு தெரிவிப்பது என்னண்டா, நம்ம ஊர் காளியம்மன் கோயில் திருவிழாவை பத்தி பேசுறதுக்கு ஊர் கூடி இருக்காங்க. அதனால வீட்டுக்கு ஒரு ஆளு கண்டிப்பா வரணும் சாமி. சொல்லுங்க சித்தப்பா. நீ மருமகன் பேத்தி எல்லாம் பெருசா வந்து சேருங்கம்மா. என்ன சித்தப்பா இப்படி சொல்லிட்டீங்க? அதுக்கு தானே நாங்க எல்லாம் காத்துட்டு இருக்கோம். அப்படியா தா, வந்துருங்களா. சரிமா சரிமா சரிமா, வச்சிரவா. என்னப்பா ஊர்ல இருந்த போனு? ஆமாக்கா, எங்க ஊர்ல திருவிழா சாட்டி இருக்காங்க. அப்ப கிளம்பிட வேண்டியதே. ஆமாக்கா.